ஹலோ ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு ஸ்லைஸ் ஆஃப் த்ரீ. ஸோ இன்றைக்கி நம்ம சேனலை நீங்கள் பார்க்க போகிறது ஒரு சூப்பர் அண்ட் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தாங்க. ஸோ இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ சக்கை கொட்டையை நான் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளான ஒரு ரெசிபி தாங்க. ஸோ ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஐட்டம்க்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தாலே போதும். ஸோ கொஞ்சோண்டு தண்ணி இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து ஹாஃப் பாயில் பண்ணுற அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க தண்ணியை. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணிடலாங்க. ஸோ இப்போ பார்ப்போம் எந்த அளவுக்கு பாயில் ஆயிருக்குன்னு. ஸோ இது கூட கொஞ்சோண்டு உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப பழுக்காத பலாப்பழம், ஸோ அதோட ஃப்ரூட்ஸை நான் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இது ஈஸியாகவே மார்க்கெட்டில் கிடைக்குங்க. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப ஸ்வீட் அண்ட் பழுக்காத பலாப்பழத்தை என்ன செய்யலாம் நீங்கள் வீட்டில் யோசிக்கும் போது தூக்கி போட்டுறாதீங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ இதை நம்ம எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. ஸோ இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா கேரளாவில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ரெசிபி தாங்க. பலாப்பழ கொட்டை வந்து பாதி வெந்த பிறகு நீங்கள் இதையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு நீங்கள் ஒரு தட்டை வச்சு நீங்கள் ஒரு மூடிட்டு லோ சிம்மில் வந்து மீடியம் சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு நீங்கள் பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆஃப்டர் 5 மினிட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது நல்லாவே பாயில் ஆகிருக்கும். இதில் இருக்கிற தண்ணியை நீங்கள் வந்து வடிகட்டி எடுத்துக்கோங்க. ஸோ இது இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுக்கான சைட் டிஷ்ஷை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான அளவு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். கார அளவுக்கு நான் ஒரு 10 மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன், பச்சை மிளகாய். தேவையான அளவு புளி ஆட் பண்ணியிருக்கேங்க. ஸோ உங்களுக்கு புளி லெவல் எவ்வளோ வேணுமோ நீங்கள் அது வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். கல் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. மை போல அளவுக்கு நீங்கள் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ நான் இப்போ அரைச்சி எடுத்து வச்சுருக்கேங்க இந்த சைட் டிஷ்ஷை. இந்த சைட் டிஷ்ஷை நீங்கள் இந்த பலாப்பழம் இதோட வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராகவே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த ரெசிபி கண்டிப்பாக பிடிக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.